கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு சில பாடல்களை பாடப்போகிறோம். வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. சங்கீதம் 13:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடியினால அவரை பாடுவேன் என்று சொல்லி பக்தன் அருமையாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் அன்பின் ஆண்டவராக இயேசு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரு, எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு, நம்மை தேடி வந்தாரு. எவ்வளவு பெரிய நன்மை அது! அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். சங்கீத 136:23 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, தாழ்மையில் இருந்த உங்களையும் என்னையும் அவர் தூக்கி எடுத்தாராம். ஹல்லேலூயா! தாழ்மையில் இருந்த என்னை, தாழ்மையில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் நானும் நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 2:5 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, பாவத்துல மரித்து போய் கிடந்த உங்களையும் என்னையும் சிலுவையில ஆண்டவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக கிருபையாக நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா! கிருபையாக நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதை உணர்த்துவனமாக அமைந்த அருமையான பாடலின் வரிகள் நம்ம சேர்ந்து பாடப்போகிறோம். எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். கிருபையாக பாவத்துல மரித்து கிடந்த நம்மை தூக்கி எடுத்தாரே, தாழ்மையில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்தாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம். இருவையா ரட்சித்தீரே,
செய்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, சகரியாவை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது சகரியா 9:17 என் வேதம் அருமையாக சொல்கிறது, அன்பின் ஆண்டவராகிய கர்த்தருடைய அழகு சிறந்தது என்று சொல்லி என் வேதம் அருமையாக பதிவு செய்கிறது. அவர் அழகானவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்யக்கூடிய அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர், அன்பின் ஆண்டவராகிய இயேசு அழகானவர். ஆனாலும் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக தன் அழகை இழந்தவராக இந்த சிலுவையில் தொங்கினார். உங்களுக்கும் எனக்கும் சிறப்பை தரும்படியாக, உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் வண்ணமாக ஆண்டவர் அந்த கேடடைந்தார் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. தீர்க்கம் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறாரு, ஏசாயா 53:2 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவர் அந்த கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டபடினால அவருக்கு பார்க்கக்கூடிய ரூபம் இல்லாமல் போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் அழகை இழந்தவராக மாறி போனார். அழகுள்ளவர் இயேசு, அழகுள்ளவரின் இயேசு உங்களுக்காக எனக்காக தன்னுடைய அழகை இழந்தார். அவரை போல அழகுள்ளவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்த அவர் விரும்புகிறார். அர்ப்பணிப்போமா, சேர்ந்து பாடுவோம் இந்த பாடலை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அழகுள்ளவரை பூவிரிந்தன் வாழ்க்கையது இனி போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவை மண்ணுக்காக சேர்ந்து பாடுவோம்.
ஆ
மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புத ஆண்டவரே. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக உண்மையே தந்தீரே அப்பா. நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அழகுள்ளவர், எங்களுக்காக அழகை இழந்தீரே ஆண்டவரே. பாவிகளாகி எங்களுக்கு புகலிடம் தரும்படியாக உண்மையே ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு ஆண்டவரே. அது மகா பெரியது அல்லவோ ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜப வேளையில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் டாடி. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. சகோதரனை, சகோதரி, அன்பான குடும்பங்களை அப்படியே அர்ப்பணம் செய்யுங்க. அப்பாவுடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தை வீணடித்து விட வேண்டாம். அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பாவுடைய கரத்துல அப்படியே வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க டாடி. சொல்லுங்க, எல்லார வாய்களை திறந்து சொல்லுங்க டாடி. இனி நானல்ல ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுவீராக. நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க டாடி. நீங்க என்ன நடத்துங்க. தலைவராக மாலுமையாக இருந்த வாழ்க்கை படகை நடத்துங்க ஆண்டவரே. என்னை நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லி சொல்லுங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, பயபக்தியோடு இந்த ஜபத்துல இணைந்து உடைய கரத்துல தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பங்கள், சபைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே சுயாதீனமாய்மை தொழுது கொண்டதன் மூலமாய் நன்மைகளை சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்த நீர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்த நீர் அப்படியே செய்கிறபடி நாலு மக்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். உங்களுக்கு சித்தம் இல்லாத, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை கூட வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்க அப்பா. எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க டாடி, எடுத்து போடுங்க. எபேசியர் நாங்கள் வாசிக்கிறபடி ஆண்டவரே, அப்பா எபேசியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் எங்களுக்காக, எங்களுக்காக, எங்களுக்காக பாவத்திற்கு ஹல்லேலூயா நாங்கள் மீட்கப்படுவதற்கு ஏற்பணித்தீர. என்னை பார்த்து நன்றி செலுத்தங்களை ஏற்படுத்திக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்களுக்கு உதவி செய்யுங்க. தேவைகள் ஒவ்வொன்றையும் சித்தத்தின்படி அப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் உடைவதாக, எல்லா பிசாசின் போராட்டங்களும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால, ஒளிந்து போகட்டும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால. எல்லா மாந்திரிகமும் எல்லா செய்வனை கட்டுகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒல்ல அந்த பிசாசின் பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. போவெளி என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், போவெளி என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க கிருபையின் ஸ்தானத்தில் இருந்து நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம். இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் அன்பின் கரம் வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக. Let your people enjoy your divine deliverance. உங்களுடைய பரிசுத்த அந்த விடுதலை, அந்த ஒரு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகம், ஆண்டவரே அற்புதங்களை அன்பு பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறபடி நாலு மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியர்கள் சொன்னதை சொல்லியிருக்கிறோம். குற்றங்கள் குறவைகளை தெய்வமா நீங்க இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் எழுமங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பண்ணுவாரே. ஆமென். Thank you. God bless you all.